ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ரேடியோ தலவு. ஸோ ரொம்ப நாளாகவே நம்ம பார்த்தீங்கன்னா ரைடிங் ஜாக்கெட் வாங்கணும் சொல்லி நிறைய மோட்டோ விளாகில் வந்து நம்ம சொல்லியிருப்போம். ஸோ மோட்டோ விளாகில் மட்டும் இல்லை, நிறைய ரைடிங்குமே நம்ம வந்து ரைடிங் ஜாக்கெட் இல்லாமல் தான் நம்ம வந்து ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ அது சேஃப் இல்லை தான், பட் இருந்தாலும் நம்மளுக்கான சூழ்நிலை அப்போ வரல. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலி நம்ம வந்து ரைடிங் ஜாக்கெட் வேர் பண்ணியாச்சு, வாங்கியாச்சு, பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ என்ன ரைடிங் ஜாக்கெட்ன்றது நம்ம என்னென்னு பார்ப்போம். ஸோ அது போக என்னென்ன ஸ்பெக் இருக்குது அந்த ரைடிங் ஜாக்கெட்டில், நான் ஏன் அந்த ரைடிங் ஜாக்கெட் வாங்கினேன் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ரைடிங் ஜாக்கெட் தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஸோ என்ன ரைடிங் ஜாக்கெட்னா பிபிஜியோட லடாக். ஸோ ஃபஸ்ட்டு பழைய மாடலில் பார்த்தீங்கன்னா லடாக் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கலரில் கொடுத்துருந்தாங்க, இப்போ பிளாக்காக கொடுத்துட்டாங்க. மேலே வந்து இன்னும் நான் வந்து கவர்லாம் ரிமூவ் பண்ணல. ஸோ கவர்லேருந்து வெளியில் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரைடிங் ஜாக்கெட்டில் எதனால் இந்த ரைடிங் ஜாக்கெட் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இந்த ரைடிங் ஜாக்கெட் நம்ம வேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை பற்றி நான் ஸ்பெக்கை வந்து சொல்லுவோம். ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைடிங் ஜாக்கெட் வந்து வேர் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஜாக்கெட் நான் ஏன் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்ற நான் சொல்லிடுறேன். இது வந்து பிபிஜியோட லடாக் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ பிபிஜியை வந்து நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா இது வந்து இந்தியன் பிராண்டு. ஸோ ரைனாஸ் இந்த மாதிரிலாம் போனோம்னா அது வந்து இன்டர்நேஷ்னல் பிராண்டு, இது வந்து இந்தியன் பிராண்டு. அது போக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சென்னையில் வந்து நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் அது. ஸோ சின்ன சின்ன வாரண்டி கிளைமிங் தேவையில்லாத ஏதாவது துணி கிழிஞ்சாலோ அதை வந்து ஈஸியாக நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி இல்லை அவங்ககிட்டே நம்ம கொடுத்தாலும் தச்சு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால பிளான் பண்ணி நான் வந்து இந்த பிபிஜி பிராண்டை வந்து நான் எடுத்து செலக்ட் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிபிஜியில் ஏன் வந்து இந்த லடாக் நான் யூஸ் சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபிஜியில் இருக்குன்னே எனக்கு லடாக் ஜாக்கெட் மட்டும்தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஓரளவுக்கு நல்ல லுக்கு, ஸோ ஃபிட்னஸ் கரெக்டாக, அந்த ஸ்ட்ரெச்சர் ஷேப் வந்து இதில் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ரெண்டாவது இதில் வந்து பட்டன் டைப் கொடுத்துருப்பாங்க, இந்த லாக்கிங் வந்து பட்டன் டைப் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சி, பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. பிளாக் கலர் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு, பிளாக் கலர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிச்சு எனக்கு. நிறையா மாடல்ஸ் இருக்குது, நேவிகேட்டரு, அது போக அட்வென்ச்சர், இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் இருக்குது. அது கீழே இருக்க மாடல்ஸ்லாம் நிறையா இருக்குது, ஒரு 6,000-7,000 ரேஞ்சில் மாடல்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி மாடல்ஸ்லாம் செலக்ட் பண்ணாமல் ஏன் இதில் செலக்ட் பண்ணேன்னா லுக்வைஸ் நல்லா இருக்குது, அதான் முக்கியமானது. ரெண்டாவது இந்த சோல்டரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெட்டல் ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க, அது போக ஒரு சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் மாதிரி பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஸ்பைனுக்கு அவுட் சைடில், ஸ்பைனுக்கு அவுட் சைடில், அதாவது ஸ்பைனோட பேடுக்கு அவுட் சைடில் இன்னொரு 0.5 level மாதிரி ஒரு பேடுக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குற கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, பார்க்குற கொஞ்சம் லுக்கியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது போக எனக்கு பிடிச்ச இந்த மாதிரி விஷயங்கள், எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அதனால இந்த லடாக்குன்ற ஒரு சீரீஸை வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது. அது போக ஒரு சில இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த காலர்லாம் பார்த்தீங்கன்னா லெதர் இருக்கும். வேறு என்ன இல்லை ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி வாட்டர் ப்ரூஃப் பாக்கெட் இருக்கும், ஃபோன் வச்சுக்கலாம். அது போக இந்த இடத்துல ஒரு ஹெட்ஃபோன் ஜாக்குக்கான ஒரு சின்ன ஹோல் இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த ஜாக்கெட்டோட என்னென்ன வருதுன்னா தெர்மல் லேயர் வருது, தெர்மல் லேயரை கழட்டிட்டு தான் இப்போ வந்து நான் வந்து இதை போட்டிருக்கேன், இல்லாட்டி வேர்க்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெர்மல் லேயர், இது போட்டுட்டு நம்ம போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டைட்டாக ஃபீல் ஆகும். நான் வாங்கியிருக்கதே மீடியம் சைஸ் தான். ஸோ இதை போட்டு நம்ம போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டைட்டாக ஃபீல் ஆகும். ஸோ மீடியம் வந்து ஃபுல் டைட் பண்ணி பார்த்தோம்னா சூப்பர் கரெக்டான ஒரு ஃபிட் ஆச்சு, உடம்பு ஏறினாலும் நம்மளுக்கு ஓரளவு கரெக்டாக இருக்கும். ஸோ இதை போட்டோம்னா ரொம்ப டைட்டாக ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால தான் நான் மீடியமே சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ தெர்மல் லேயர் வந்துடும் இதுலையே. அது போக தெர்மல் லேயரில் பழைய மாடல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு ஜிப்பு கொடுத்து உள்ளே மாற்றமாக இருக்கும், பட் இதில் வந்து தனியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஜிப்பு எதுவும் கிடையாது. அது போக ரெயின் லேயர் இருக்கும், ரெயின் லேயர் வந்து ஸ்பைனில் ஒரு சின்ன பாக்கெட் இருக்கும், அதில் வந்து நான் கலெக்டி காமிக்கிறேன் வேணா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெயின் லேயர் வந்து எக்ஸ்டர்னலாக இருக்கும். ஸோ பிபிஜின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவங்களோட பிராண்டிங் இருக்கும், ஃப்ரண்ட்லேயும் அவங்களோட பிராண்டிங் இருக்கும். ஸோ இது வந்து நல்ல ஒரு சேஃப்டிக்காகவே இந்த கலர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பால் பச்சை, அதாவது ஃப்ளோரசன்ட் க்ரீன் வந்து நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ளோரசன்ட் ஆரஞ்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் பார்க்குற கொஞ்சம் ப்ரீமியமான ஃபினிஷிங்கில் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் பெரிய சைஸ், ஏன்னா ஜாக்கெட்டுக்கு மேலே இது போடுற மாதிரி இருக்கும். பட் இது எக்ஸ்ட்ரா தனியாகவும் நம்ம யூஸ் பண்ணணும்னு நினச்சாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் திரும்ப லேயரும், அதையும் தனியாக யூஸ் பண்ணி நினச்சாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இருக்குது இதுவும். இப்போ நிறையா ஜாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்னரில் தான் நம்மளுக்கு வந்து ரெயின் லேயரே வரும். இன்னரில் பார்த்தீங்கன்னா இப்போ இது ஃபுல்லாமே நனைஞ்சு அதுக்குள்ளே ரெயின் லேயரை காப்பாற்றுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது, அதுவும் சேர்ந்து நனைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் நான் இன்னொரு சாய்ஸாக இதை சூஸ் பண்ணது. பிபிஜி சைடு பார்த்தீங்கன்னா சாய்ஸாக இதை சூஸ் பண்ணது. இப்போ பார்த்தீங்கன்னா இது சூஸ் பண்ண டைமில் இருக்கிற எல்லா ரைடிங் ஜாக்கெட்டுமே எக்ஸ்ட்ரனலாக தான் கொண்டு வந்துருக்காங்க, ரெயின் லேயரை மட்டும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன பாக்கெட் கொடுத்துருப்பாங்க, ஒரு கிளாசிக் பாக்கெட் பார்த்தீங்கன்னா. இது எதுக்குன்னா லைசன்ஸு, அது போக இதில் ஒரு சின்ன கார்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நேமு, அட்ரஸு, ஃபோன் நம்பர், பிளட் குரூப்பு, டாக்டர் நேமு, நம்பர், எமர்ஜென்சி நம்பரு, ஃபேமிலி, ஃப்ரெண்டு, எமர்ஜென்சி நோட்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் இருக்கும். ஸோ இது வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி லைசன்ஸு, ஆர்சி புக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் வச்சுக்கலாம்.
ஸோ போலீஸ்காரன்லாம் யாராச்சும் வந்து கேட்டாங்கன்னா டக்குன்னு இப்படி எஸ்பிடி எமர்ஜென்சி காமிக்கிற வேண்டிதான். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா சைட்லேயும் பாக்கெட்ஸ் வந்து ரெண்டு பாக்கெட் இருக்கும், இந்த பக்கம் ஒரு பாக்கெட்டு இந்த பக்கம் ஒரு பாக்கெட் இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல்லி வாட்டர் ப்ரூஃப் தான் சொல்கிறாங்க, பட் இதில் இருக்கிற மாதிரி இன்னரில் இல்லை, பட் இதுவுமே ஃபுல்லி வாட்டர் ப்ரூஃப் தான். ரெண்டு சைடு மொத்தம் மூணு பாக்கெட் இருக்குது, அது போக பேக் பாக்கெட் இந்த மாதிரி ட்ரெயின் லேயர் வைக்கிறதுக்கு அதுவே பெரிய பாக்கெட்டாக இருக்குது. இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7500 வருது. ஸோ செஸ்ட் பேட் இல்லாமல் இந்த செஸ்ட் பேடு பார்த்தீங்கன்னா நேவிகேட்டரில் வரும், நேவிகேட்டர் வாங்கினோம்னா 8500 செஸ்ட் பேடோட சேர்த்து. ஸோ இதை வந்து செஸ்ட் பேடோட சேர்த்து நான் வந்து 8500 பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ எப்படின்னா நம்ம வந்து ஒரு செலவோட செலவை நம்ம வந்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு செஸ்ட் பேடை நான் வந்து சேர்த்து வாங்கிட்டேன். மொத்தம் 8500 ருபீஸ் இந்த ஜாக்கெட்டுக்கு வந்திருக்கு. ஸோ நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா ஒருத்து தான். 3M வந்து 3Mஓட ஒரு ரிஃப்ளெக்டிங் ஸ்ட்ரிப் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா பெயிண்டிங் பார்த்தீங்கன்னாலும் 3M தான். ஸோ ரிஃப்ளெக்டிங் வந்து வேறு லெவலில் இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா பேடிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ செஸ்ட் பேட் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுன்றோம். செஸ்ட் பேட் பார்த்திங்கன்னா லெவல் ஒன்று தான் கைஸ் வரும், எதுவும் தனியாக எல்லா ஜாக்கெட்லையுமே இப்போ லெவல் ஒன்று தான் வந்துகிட்டு இருக்குது. செஸ்ட் பேட் மட்டும் நம்ம தனியாக பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி ஜாக்கெட்டோட வந்தாலும் சரி லெவல் ஒன்று தான் வருது. தென் ஸ்பைனு ஷோல்டரு எல்போ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெவல் 2 ஆர்மர் ப்ரொடக்ஷன் தான் வருது. ஸோ லெவல் 2ன்றப்ப ஒர்த்து தான் ஓரளவுக்கு. முதல்லாம் பார்த்தீங்கன்னா லெவல் ஒன்று தான், 5000 சம்திங் தான் அந்த ஜாக்கெட் ரிலீஸ் ஆகும் போது வந்துச்சு. அப்போலாம் பார்த்தீங்கன்னா லெவல் ஒன்று தான் எல்லாமே தந்தாங்க, செஸ்ட்டே கிடையாது, அப்போ செஸ்ட் பேடிங்கே கிடையாது. அப்போலாம் 5500 ருபீஸ் அந்த ஜாக்கெட்டோட ஒர்த்தான ரேட்டே இருக்கும். இப்போ 7000-8000 வந்ததுக்கான எல்லாமே லெவல் 2 கொண்டுட்டாங்க, ஓரளவு குவாலிட்டியுமே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மெஸ்ஸு தான், லைட்டாக உள்ளே மட்டும் கொஞ்சம் பயப்பட வேண்டியிருக்கும், ஏன்னா லைட்டாக ரொம்ப சாஃப்டான துணி மாதிரி இருக்கும், ஃபுல்லாக மெஸ் தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து காற்று வந்து வெண்டிலேஷன் ஆகிட்டே இருக்கும், ஆனால் அவுட் சைட்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஒரு மெட்டல் ப்ரொடக்ஷன் தான். ஸோ வேறு பார்த்தீங்கன்னா இதில் சொல்கிற அளவுக்கு வேறு எதுவுமே கிடையாது. இதில் சொல்ல போனால் எல்லாத்தையும் பற்றி சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். வாஷிங் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அந்தளவுக்கு ஓயாமலாம் வாஷ் பண்ணக்கூடாது, வாஷ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, பட் ப்ராப்பராக வாஷ் பண்ணணும். அப்படி வாஷ் பண்ண முடியல ஓயாமல் வாஷ் பண்ணக்கூடாதுன்னா ஃபுல் ஹேண்டு, அதாவது ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட்டு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டு தான் நம்ம வந்து இதை வேர் பண்ணிக்கணும். ஸோ போக போக தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ தான் நம்மளே ஜாக்கெட்டோட கொஞ்சம் கொஞ்சமாக ஜாக்கெட்டே இப்போ தான் நம்ம வாங்கிக்கிறோம், ஜாக்கெட்டை வாங்கி ரைட் பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ ரைட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 1-2 மந்த் கழித்து இது எப்படி இருக்குது அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ் ரிவ்யூன்னா நான் கூடிய விரைவில் போடுறேன், சரிங்களா? ஸோ கைஸ் அவ்வளோ இந்த வீடியோ. இந்த ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா எதில் நான் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்தீங்க. ஸோ இது ஒர்த்தா இல்லையா கேட்டிங்கன்னா இந்த காஸ்ட்டுக்கு ஒர்த்து தான். ஸோ நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்க மோட்டோ சென்டர்ன்ற ஒரு கடையில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அவங்க பார்த்தீங்கன்னா பிபிஜியோட டைரக்ட் டீலர். ஸோ அவங்களோட நீங்கள் எதுனாலும் வாரண்டி கிளைமிங் எதுனாலும் ஈஸியாக பண்ணலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்தினால நான் அவங்கள்ட்டே நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். பிபிஜியோட அஃபிஷியல் இன்டர்நெட்டில் நீங்கள் வாங்கினாலும் சரி அப்படின்ட்டு இவங்ககிட்ட வாங்கினாலும் சரி ரெண்டுமே ஒரே மாதிரி தான், காஸ்ட் வைஸ் எல்லாமே சரி வாரண்டி கிளைம் எல்லாமே சரி, ஏன்னா டைரக்ட் டீலர். ஸோ அதனால தான் அவங்கள்ட்ட நான் பர்ச்சேஸ் பண்ணது. அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் கீழே கொடுத்துட்றேன், இன்ஸ்டாகிராமிலே கான்டென்ட் லிஸ்ட்டு அது போக லொக்கேஷன் இல்லை எல்லாமே இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி எது வாங்கினாலும் அதாவது எல்லாமே இருக்குது, அவங்கள்ட்ட அசசரிஸ் எல்லாமே இருக்குது, அசசரிஸ் ஷாப் அது பிபிஜியோட க்ளவுஸோ எதுனாலும் நீங்கள் வந்து அவங்ககிட்ட கேட்டு டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம், இல்லை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் கைஸ் இந்த ஜாக்கெட் வந்து எனக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அது போக என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே கொடுத்துருக்கேன், அதுலேயும் பர்சனலாக மெசேஜ் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சொல்லிடுங்க மறக்காமல், நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றத. அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கிறோம். நம்ம ரைடிங் ரிவ்யூவில் இந்த ஜாக்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கடைசியாக பார்த்துடலாம். அது போக நிறையா ரைட் பிளான் இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் லைக் எல்லாமே பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோக்காக காத்துருங்க. பை.